ஏசாயா 55வது அதிகாரம். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறிந்திருந்த ஜாதிகள் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தம், இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தம் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். அன்றைக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கு வந்திருக்கிறதான எல்லா போதக பிதாக்களுக்கும் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தை வசனத்தை கொண்டு உங்களை வருகிற 10வது மாதத்துல ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் பார்த்து வாழ்த்துங்கண்ணே. உங்களுக்கு என்னென்னலாம் உங்க இருதயத்துல என்ன இருக்குதோ அதை சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க வாழ்த்துங்க. பிளீஸ் பிளீஸ் வாழ்த்துவோங்க, வாழ்த்துவோம், வாழ்த்துவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, வர்ற 10வது மாசத்துல அப்படிதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். அவர் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், அவர் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நீங்க அறியாதிருக்கிற ஜனம் உங்க இடத்துல வரப்போகுது, உங்களை அறியாதிருக்கிற ஜனம் உங்க இடத்துல வரப்போகுது. அலையிலையா, அலையிலையா. உங்களுக்கு அவங்கள தெரியாது, அவங்களுக்கு உங்கள தெரியாது. அப்படிப்பட்ட ஜனங்களை தான் கர்த்தர் தரப்போகிறார். அலையிலையா. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். வயதுல நான் சின்னவன், ஆனால் கர்த்தர் எனக்குள்ள சில வார்த்தைகளை போட்டிருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 12:49 நினைக்கிறேன். அக்கினியை போட வந்தேன், சொல்லுங்களேன், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அக்கினியை எங்க, யாரை கொண்டு, எப்படி, எந்த இடத்துல வேணாலும் போடுவாருங்க. அல்லேலூயா. அது போடுகிறது வேலை கர்த்தருடைய வேலை, எரிய செய்யறது கர்த்தருடைய வேலை, அதை பற்ற செய்கிறது கர்த்தருடைய வேலை, அது எரிந்து கொண்டு இருக்கிறது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், நம்ம ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆயத்தமா இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்களை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். இந்த நாளில தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தலையங்கமாக நமக்கு எல்லாரும் ஆண்டவர் ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க தான் ஒரு பாஸ், உங்க சபைக்கு நீங்க தான் பாஸ், அப்படிதானே? இங்க எல்லாம் பாஸஸ் தானே, ஒன்லி சுவிசேஷகர் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்லி பாஸஸ். அப்ப உங்க சபைக்கு நீங்க தான் பாஸ். அதான் முதல் பாச கர்த்தர், நான் அதை சொல்லவில்லை, பூமியில சொல்றேன். கர்த்தர் உங்க கையில ஒரு சபையை கொடுத்துருக்கிறார். சபைக்கு நீங்க தான் எஜமான், சபைக்கு நீங்க தான் தலைவர், நீங்க தான் ஹெட், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நீங்க தான். அல்லேலூயா. அப்போ இந்த தலைமைத்துவத்துல கர்த்தர் ஒரு 3 தகுதிகளை வைத்திருக்கிறார், அது எனக்கு காண்பித்திருக்கிறார். நேற்றெல்லாம் ஜெபித்தேன். இந்த வாய்ப்பு எனக்கு தெரியாது, முன்கூட்டி எனக்கு தெரியாது. பஸ்ல வரும்பொழுது ஒரே ஒரு காரியம் எனக்கு உதித்தது, நீ இன்னைக்கு இந்த முறை போகும்போது ஒரு போதகர் மீட்டிங்ல நீ பேச வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கிளிக் காணிச்சு. உண்மையை சொன்னேன், என்னுடைய அப்பாவோ என்னுடைய தங்கை யாருமே சொல்லல. வீட்டுக்கு வந்து இறங்கின பிறகுதான் சொல்லுவாங்க, நீ பேச வேண்டியது இருக்கும், இல்ல பாசஸ்லாம் இருக்கிறாங்க, பெரியவங்களா இருக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க, இல்ல நீ கொஞ்ச நேரமாவது பேசுன்னு சொல்லி. கர்த்தர் பாருங்க, இது 7வது மாசம் இந்த காரியத்தை குறித்து எனக்கு கொடுத்த அன்றைக்கான தெய்வ சமூகத்துல வச்சு ஜோமனு அந்த ஒரு வாய்ப்பு உள்ள போது நான் இதை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது தலைமைத்துவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய சபைக்கு நீங்க தான் எஜமான், உங்களுடைய சபைக்கு நீங்க தான் தலைவர், உங்களுடைய சபைக்கு நீங்க தான் பொறுப்பாளர். ஆகவே இந்த தலைமைத்துவத்துல முதலாவது காரியம் வாசிக்கலாம், யோவானின் புஸ்தகம் 10:11 வசனத்துடைய அந்த முதல் பகுதி, யோவான் 10:11 அந்த முதல் குறிப்பு மட்டும் படிக்கலாம். நானின் நல்ல மெய்ப்பன், இது இயேசு சொன்ன வார்த்தை. ஆனால் இந்த இடத்துல நான் எடுத்துக்கொள்கிற காரியம், முதல் தகுதி, தலைமைத்துவத்தினுடைய முதல் பொறுப்பு தகுதி என்னவென்றால் மெய்ப்பன். அல்லேலூயா. ஷெப்பர்ட். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற ஒரு காரியம் தகுதி என்னவென்றால் மெய்ப்பன் என்ற ஒரு அந்தஸ்துல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மறந்து போக கூடாது, சபையை மேய்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சபையை நடத்த வேண்டிய பொறுப்பு நம்மிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது, சபைக்க வேண்டிய வார்த்தையை கொடுக்க வேண்டியது நம்முடைய கையில இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கரத்துல சபையை கொடுத்திருக்கிறாங்க, அந்த சபைக்கு போஷாக்கு கொடுக்க வேண்டியது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற கடமை. அல்லேலூயா.
நமக்குள்ள பிரதான மெய்ப்பன் இயேசு, நமக்குள்ள பிரதான மெய்ப்பன் இயேசு. அந்த பிரதான மெய்ப்பனிட்ட கீழே இருக்கிற பூமியில இருக்கிற மெய்ப்பனாக நான் போய் அமர்ந்து, அன்றைய என் கையில கொடுத்திருக்கிற, எனக்கு தந்திருக்கிற இந்த திருச்சபைக்கு, எனக்கு தந்திருக்க சபை மக்களுக்கு நான் என்ன சொல்லணும், என்ன செய்யணும் என்பதை ஆண்டவர் இடத்துல கேட்க வேண்டும். அல்லேலூயா. சபை என்பது ஏதோ என் சபை, உன் சபை, அவங்க சபை, இவங்க சபைன்னு சொல்றதுக்கு இடமே இல்லை. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:28 சபை என்பது என்ன அப்படின்றத நான் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:28 நான் உங்களை குறித்து சொல்லுங்க, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்திருக்கிற சபை. அல்லேலூயா. மறந்து போகக்கூடாதுங்க, கர்த்தர் நம்மை மெய்ப்பர்களாய் வைத்திருக்கிறார். மெய்க்க வேண்டிய அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்குது? அது தேவனுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் அதற்கு விலைக்கரையமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அதற்கு ரத்தத்தை சிந்திருக்கிறார். அவருடைய ஜீவன் சபைக்குள்ள இருக்கிறது, அவருடைய ஜீவன் ஆத்மாக்குள்ள இருக்கிறது. அவர் அவருக்கு தம்முடைய சொந்த ரத்தத்தை கொண்டு சபையை சம்பாதித்திருக்கிறார். அந்த சபையை, அந்த கனமான சபையை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். இல்லையா, அந்த கனமான சபையை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். மறக்க கூடாதுங்க, அவருடைய சொந்த ரத்தத்தினாலே, அவருடைய திரு ரத்தத்தினாலே நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சபைய நாம் எப்படி மெய்க்கணும் என்பதை அதே வசனம் திரும்ப சொல்லப்படுது, திரும்ப வாசிக்கலாம். ஆகையா உங்களை குறித்தும் எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தங்க வேதத்துல மெய்ப்பொருளுக்கான காரியங்களை குறித்து நிறைய எழுதப்பட்டிருக்கு. மெய்ப்பொருள் எப்படி இருக்கணும், மெய்ப்பொருள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும், மெய்ப்பொருளுக்கு என்ன காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மெய்ப்பொருள்லாம் எப்படி இருக்க வேண்டும், நிறைய நம்ம வாசித்து இருக்கிறோம், படித்திருக்கிறோம். அப்ப பாருங்க, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, அதுல நம்மளை கண்காணிகளாய் வைத்திருக்கிறார், மெய்ப்பர்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மெய்ப்பர்களா இருக்கிற நம்ம பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எச்சரிக்கை அந்த வார்த்தைக்குதான் வரும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றாலும் தேவனுடைய சபை, அவருடைய ரத்தத்தினாலே கொடுக்கப்பட்ட சபை, அதுல நம்மை பொறுப்பாளர்களாய், ஒரு மெய்ப்பொருளாய் அந்த பொறுப்புல வைத்திருக்கிறார். ஆகவே நாம் அதுல எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எச்சரிக்கையா இருக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை அந்த பொறுப்புல இன்னும் கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஊழிக்கெல்லாம் நாம ரொம்ப கவனமா இருக்கணுங்க. அப்ப பிரதான மெய்ப்பராக தேவனிடத்துல, பூமியில் இருக்கிற மெய்ப்பொருளாகி நாம் அவரிடத்துல போய் கற்றுக்கொள்ளணும். வேணும் சொல்லுவது கற்றுக்கொள்ளுங்க, என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்ப மெய்ப்பொருளுக்கு இருக்க வேண்டிய காரியங்கள்ல ஒண்ணு ஜபம், இன்னொன்னு வேத வாசிப்பு. அல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு இராணுவத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு, இன்றைக்குதான் இராணுவத்துல நவீனம். அன்றைக்கு பழங்காலத்து இராணுவத்துல அதாவது இந்த காரியத்தை பழக்கப்படுத்தி இருக்கிறாங்க. பாருங்க, இப்பதான் லெஃப்ட் ரைட் ஹிந்தியில இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்ப எல்லாம் லெஃப்ட் ரைட் கிடையாது. ஒரு இராணுவ வீரனுடைய காலில் ஒரு பக்கம் சேலையை கட்டுவாங்க, சேலை துணி அடையாளத்தை கட்டிடுவாங்க. இன்னொரு காலில் ஓலை, பண ஓலை அல்லது ஏதோ ஒரு ஓலையை கட்டி விட்டுருவாங்க. இப்ப பாருங்க, ஒரு காலில் சேலை துணி அதான் சீலை, ஒரு காலில் ஓலை. இப்ப சொல்லுங்க, சேலை ஓலை, சேலை ஓலை, சேலை ஓலை, அதுதான் இன்னைக்கு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் வந்துச்சுங்க. இல்லையா. அப்போ ஒரு மெய்ப்பனுடைய கவனத்துக்குள்ளார, ஒரு மெய்ப்பனுடைய வாழ்க்கையில, ஒரு மெய்ப்பொருளுக்குரிய அந்த இடத்துல நமக்கு தேவை ஒரு ஜபம். அல்லேலூயா. ஒரு வேத வாசிப்பு என்கிற காரியம் நம்ம இடத்துல இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஜபத்தை நடத்தும் போது சொன்னாங்க, ஜப காரியங்கள் நடத்தும் போது சொன்னாங்க, நம்ம ஆயத்தமா இல்லைனாக்கா சபை ஆயத்தப்படுத்த முடியாதுங்க. அல்லேலூயா. பாருங்க, என்னட்டு ஆண்டவர் சொல்லும் போது சொன்னாரு, முதல் நீ நட, மற்றவர்களை நடத்து. அல்லேலூயா. நீ நட, மற்றவர்களை நடத்து. அல்லேலூயா. நீ ஜபத்துல முத நட, மற்றவர்களை ஜபத்துல நடத்த முடியும். அல்லேலூயா. முத நீ வேத வாசிப்புல நட, மற்றவர்களை வேத வாசிப்புல நடத்த முடியும். நீ ஜபத்துல நடந்தீனாக்க மற்றவங்க ஜபம் பண்ணுனே சொல்ல தேவையில்ல, அவங்களுக்குள்ள அக்கினி பற்றி எரியும். அல்லேலூயா. மெய்ப்பொருளுக்குள்ள ஒரு அக்கினி இருக்கும்.
இருக்கணும், மேய்ப்பனுக்குள்ள ஒரு அக்கினி இருக்கணும், மேய்ப்பனுக்குள்ள ஒரு ஆயத்தம் இருக்கணும். ஆயத்தம் இல்லாவிட்டால் அங்கே நமக்குள்ளே ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியாது. ஆயத்தம் தேவை, ஜபம் என்கிற ஒரு ஆயத்தம் தேவை, வேத வாசிப்பு என்கிற ஒரு ஆயத்தம் தேவை. ஊழியர்களாகி நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், மெய்ப்பனாய் உன்னை வைத்திருக்கிறேனே, நீ ஆயத்தமா இருக்கிறாயா? அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஜனங்கள் சொல்லும்போது சொன்னார், முதல்ல நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா, நீ ஆயத்தப்படு. அடுத்த ரெண்டு, மற்றவர்கள் ஆயத்தப்படுது, எல்லாத்துக்கும் காவலால நான் இரு அப்படின்னு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்க ரெடியாக ரெடியாக ஆயத்தமான ஆயத்தமான்னு சொல்றது காதல், முதல்ல நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா யோசிக்கணும். மெய்ப்பருடைய கரத்துல ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்ல, ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்திருக்கிறார்ல, சபையை எப்படி நாம் விசாரிக்க முடியும்? தன் என்ன சொல்லி நடத்தும் போது எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஒன்று குழந்தையர் 9:27, ஒன்று குழந்தையர் 9:27 பயங்கரமா எப்போசனாகி பதில் சபைக்கு ஞாபகப்படுத்துகிறார். மற்றவர்களுக்கு பிரசங்க பண்ணுகிற நான் தானே சொல்லுங்க, ஆகாதவனாய் நான் போகாதபடிக்கு சரீரத்தை ஒடுக்கி என்னை கீழ்படுத்துகிறேன். அல்லேலூயா. இது மெய்ப்பனுக்கு வேணும், சபை மெய்க்கிற மெய்ப்பனுக்கு வேணும், ஊழிக்கானுக்கு இந்த அடையாளம் வேணும். அல்லேலூயா. அதனால எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லல, அதற்கு நான் எதிர்மறையா பேசுகிறவன் அல்ல, தேவைதான். அல்லேலூயா. மெய்ப்பனுக்கு ஒரு ஒடுக்கம் வேணும், ஏன்னாக்கு ஆகாதவனா போயிடக்கூடாது. சொல்ல மாட்டீங்களா? நம்ம ஆகாதவனா போயிடக்கூடாது, சபைக்கு ஆகாதவங்களா போயிடக்கூடாது, மெய்ப்பன்கிற அந்த இடத்துல இருந்து ஆகாதவனா போய்விடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ ஆகாதவனாய் போகாத படிக்கு எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா, கவனமா இருக்கணும். அதனால அவர் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாத படிக்கு எல்லாவற்றிலும் என்னை அடக்கி ஒடுக்குகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மெய்ப்பொருளுக்கு இது அவசியங்க, மெய்ப்பொருளுக்கு அது அவசியம். இந்த நாளில எல்லாம் மாற்றங்கள் வருது, நல்லதுதான். நவீனங்கள் தேவைதான், வேண்டான்னு சொல்லல, நவீனங்கள் வேண்டான்னு சொல்லல. பாருங்க, இன்னைக்கு பிரசங்கம் எல்லாம் எல்லாம் ரெடிமேட் பிரசங்கம், ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஃபாஸ்ட் மெசேஜ் எல்லாம் வந்துருச்சு, ரெடிமேட் மெசேஜ். கத்தரோட கிருபினால ஒரு லேப்டாப் எனக்கு இருக்குது, பைபிள் ஏத்தி வச்சிருக்கிறேன். ஒரு முறை பிரசங்கம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா ஆயுதப்படுத்திட்டு போய் பார்த்தா வெறும் சக்க பிரசங்கம்லாம் இருக்குதான், வசனமெல்லாம் வந்துச்சான், ஆனா அதுல சாரம் இல்லை. அல்ல இல்லையா, கொலோசே 4:6 நினைக்கிறேன், நீங்க ஏற்றபடி பேச வேண்டும் என்று சொல்லி அங்கே உங்க வசனம், உங்களை வார்த்தை எப்படி இருக்கணுமா? உப்பா சாரம் இருக்கணுமா? கிருபையுள்ள வசனத்தை பேசணும். அலையலுயா. ஊழியக்காரனுக்கு தகுதி வேணுங்க, மெய்ப்பனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தகுதி வேணுங்க. அலையலுயா. பேசுகிற வார்த்தையில ஒரு சாரம் இருக்கணும், பேசுகிற வார்த்தையில ஒரு உப்பு இருக்கணும், பேசுகிற வார்த்தையில ஒரு கிருப இருக்கணும், பேசுகிற வார்த்தையில ஒரு அக்கினி இருக்கணும், பேசுகிற வார்த்தையில ஒரு அபிஷேகம் இருக்கணும், பேசுகிற வார்த்தையில ஒரு ஆயத்தம் இருக்கணும், பேசுகிற வார்த்தைக்கு முன்பதான ஒரு ஜபம் இருக்கணும், பேசுகிற வார்த்தையில ஒரு ஆயத்தம். எல்லாம் வசனம் தான், பைபிள் முழுதும் வசனம் தான், லட்சங்கள் வசனங்கள் இருக்குதான். ஆனா அந்த லட்ச வசனத்துல தேவன் எதை பேசுறாரு அந்த வார்த்தை தான் முக்கியங்க. அல்லேலூயா. வசனம் எல்லாம் கொட்டி கிடக்குதுதான், வசனம் எல்லாம் நமக்கு திரளை கிடக்குதான், ஆனா எல்லா வசனமும் கேள்வி செய்யாது. வேதம் சொல்லுகிறது எல்லா வசனமும் அப்படிப்பட்டது இல்ல, அதை எப்படி 4:12 தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அதை எடுத்து சரியான இடத்துல வெட்டணும். அல்லேலூயா. சரியான இடத்துல சேர்க்கணும். பாருங்க, எனக்கு ரெண்டு மகளை கொடுத்துருக்குறாங்க, ரெண்டு மகள ரெண்டு வித்தியாசம் இருக்கு. பெரிய மக பிறந்தா 6 மாசம் ஆயிடுச்சு, அவளுக்குள்ள மாற்றத்தை பார்க்கணும். எழுத்து குப்புற நடக்கல, பரண்டு திரும்பி படுக்கல, அவளை திருப்பி போடணும், திருப்பி படுக்க வைக்கணும். எங்களுக்குள்ள ரொம்ப கவலை ஆயிடுச்சு, ஏன்னா பிள்ளை அந்த மாற்றம் வரணுமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பாருங்க, இந்த மாற்றம் இல்ல, அப்புறம் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரையா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா இல்ல, ஒரு அப்படி உட்கார வச்சு சுத்தி தலைவாணி போட்டு அப்படிதான் வச்சிருந்தேன். பாரு, நாக்கள் அனுப்பிச்சு எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டா. பெரியவங்கள்ட்ட விசாரிக்கும் போது சொன்னாங்க, ஏதாவது ஒரு பிள்ளைக்கு அப்படி இருக்குமா? ரெண்டாவது மக பிறந்த, அதை குப்புறப்படுத்தா, 4 கால நடந்தா, எழுந்து நடந்தா, ஓட ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் தெரிஞ்சிச்சு எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இல்ல. அல்ல இல்லையா, எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இல்ல, அவங்க ஒவ்வொரு விதத்துக்கு வித்தியாசம் உண்டு. அப்ப சபைக்குள்ள மேய்க்கிற மெய்ப்பன் சபையினுடைய நிலையை பாசிக்கலாம். நீதிமொழிகள் 27:21-23 நினைக்கிறேன், நீதிமொழிகள் 27:23.
சொல்லுங்க உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் மந்தைகளின் மேல கவனமாயிரு. மேய்ப்பர்களே, தேவனுடைய ஊழியக்காரலா இருக்கிற நம்ம எனக்கும் தான் சொல்லு பாருங்க, கவனமா இருக்கணுங்க, கவனமா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரட்டும், காலையில் எழுந்துச்சு ஜெபம் பண்ணா போதும் அப்படி என்பது அல்ல. அல்லேலூயா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இப்பயே இருக்கணும். என்னுடைய டைரி பாருங்க, இதெல்லாம் பிரசங்க டைரி தான், தாழ்மையா சொல்றேன். அடுத்து வேணுங்கிறது இது, அதான் ஏழாவது மாசமே இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். எங்க போய் பேச போறேன், எந்த இடத்துல கொடுக்க போறேன் எனக்கு தெரியாது, ஆனா கொடுத்த குறிப்பு மட்டும் மூன்று தலைப்பை கொடுத்தாரு, அதை மட்டும் எழுதி வச்சிருந்தேன். எனக்கு கிடைத்த தலைப்பு மட்டும் எழுதி வச்சேன். நேற்றைக்கெல்லாம் உட்கார்ந்து இந்த வசனங்கள்லாம் பொறுக்கி தேவ சமூகத்துல பொறுக்கி இன்னைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. அப்ப மேய்ப்பனுக்கு ஒரு கவனம் வேணும், மேய்க்கிற சபையின் மேல ஒரு கவனம் இருக்கணும். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்ள. அல்லேலூயா. உன் சபையின் மேல ஒரு கவனம் இருக்கணும். சபைக்குள்ள பல இது இருக்கும், சபைக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், சபைக்குள்ள போட்டி பொறாமைகள் இருக்கும், சபைக்குள்ள எல்லாமே இருக்கும். அவைகளை அறிந்து கொள்வதுதான் ஒரு மீட்பனுடைய வேலை. அல்லேலூயா. சபையின் மேல கவனம் இல்லாம மற்றது மேல, மற்ற சபையின் மேல, மற்ற ஊழியத்து மேல கவனம் இருந்தா உன் சபை பாழாய்தான் கிடக்கும். அல்லேலூயா. வசனம் சொல்றதுதான் சொல்றேன். அல்லேலூயா. உங்க சொந்த சபை மேல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபையின் மேல கவனம் இருங்க. அல்லேலூயா. இங்க இருந்து மற்ற சபையை பார்த்துட்டு இருக்க வேண்டாம், வேண்டாம் அப்படி சொல்லு. வசனம் உன் சபை மேல, அத உன் மந்தை மேல, உன்னுடைய அந்த இடத்துல உன் பட்டி மேல கவனமாயிரு. அல்லேலூயா. இத மேய்ப்பனுக்கு இருக்கணும். தலைமைத்துவத்தில் வச்சிருக்கிறான்னா மேய்ப்பனுக்குரிய அடையாளத்துல ஒண்ணு மேய்ப்பன். அல்லேலூயா. மேய்க்கிறதுல கவனம் தன் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி பிரசங்கமும் இருக்காது. நம்ம அவரே சொன்ன மாதிரி எடுத்து பார்த்தேன், ஒரு முறை வாரத்துல பிரசங்கம் பண்ணி பார்த்தேன். சப்ப என் மனைவி சொல்லிட்டா, ஒண்ணுமே இல்லைங்க உங்க பிரசங்கத்துல, நீங்க எப்படி பிரசங்கத்தை எடுத்தீங்க, இப்படிதான் எடுத்து பாருங்க. விட்டுட்டேன். ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரத்துல அப்படி ஒரு சம்பவம் இருக்கு. யுத்தத்துக்கு போறாரு தாவீது, அந்த யுத்தம் செய்யற இடத்துல போய் நிக்கிறாரு. சவுல் உடைய போடுது, நான் போய் யுத்தம் பண்றேன். சரி இந்தப்பா உடைய போட்டுக்கோ, போட்டு பாரு யுத்தம், வால் எல்லாம் எடுத்து போட்டு பார்த்தாரு. போட்டு பார்த்து சொல்றாரு, எனக்கு அப்பியாசம் இல்லை. அல்லேலூயா. எனக்கு அப்பியாசம் போட்டு பாக்குறாரு. ராண உடைதான், போர் வீரோட உடையதான் எடுத்து போட்டுட்டாரு. போட்டுட்டு பாக்குற, நடந்து பாக்குறாரு, அப்பியாசம் இல்ல. அல்லேலூயா. பழக்கம் இல்ல எனக்கு, இதுல பழக்கம் இல்ல. உடனே கழுத்து தூக்கி போட்டு போய் யுத்தத்தை ஜெயிச்சாருங்க. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு ஒரு மாடல் இருக்குது, அவருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, அவருக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு, அவருக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது. மேய்ப்பர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பகுதியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல கவனமா இருக்கணும், அந்த வழியில தான் போகணும். நான் டிஜேஸ் மாதிரி பேசினா என்ன, எனக்குன்னு ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, டிஜேஸ் மாதிரி பேசுறது தேவையில்லை. அது அவருக்கு கொடுக்கப்பட்டது, அது அவருடைய மெத்தட், அது அவருடைய காரியம். அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மந்தை மேல கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மெய்ப்பர்களாகி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஊழியத்தினுடைய காரியத்துல பார்க்கும்போது மெய்ப்பர்களுடைய காரியத்தை நான் சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். எசேக்கியேல் 34 அதிகாரத்துல 1-23 மெய்ப்பர்களுக்கான அந்த காரியத்தை குறித்து எசேக்கியேல் கொண்டு ஆவியானவர் பேசுகிறார். எரேமியாவில் 23 அதிகாரம் 1-4 வரைக்கும் உள்ள வசனங்களை கவனிக்கும் போது மெய்ப்பர்களுக்கான ஒரு காரியத்தை பேசுகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் பேசுகிறார். இப்படி நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. மெய்ப்பர்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், அந்த மெய்ப்பனுக்குரிய தகுதியில் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆவியானவர் எழுதியிருக்கிற தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசியிருக்கிறத வாசிக்கலாம். அல்லேலூயா. அவன் இருந்தாலும் இப்போ மார்க்கு 3:14-15 வாசிக்கலாம். மார்க்கு 3:14-15 மார்க்கு 3:14-15 பாருங்க, இங்கு ஆண்டவர் ஒரு ஒழுங்கை வைத்து தங்களுடைய சீஷரை அனுப்புகிறார்.
இப்போ இவங்கெல்லாம் ஒரு மெய்ப்பொருள் தான், நீங்க போங்க புறப்பட்டு போங்க அப்படிங்கிறார். அப்ப போகும்போது அதுல ஒரு சில ஒழுங்குகளை கொடுக்கிறார். பாருங்க முதலாவது காரியம் என்னன்னாக்கா தம்மோடு இருக்கவும். அல்லேலூயா அல்லேலூயா, இதுதான் ரொம்ப முக்கியம். மெய்ப்பொருளுக்கு தேவையான ஒரு காரியம் தம்மோடு இருக்கவும். ஆண்டவர் அப்படிதான் சொன்ன, நீங்க போங்கப்பா, போயிட்டு பிசாசை துரத்துங்க, பேய விரட்டுங்க, உங்களுக்கு எதிராக வருகிறதெல்லாம் ஜெயம் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பல. முதல் காரியம் எப்படி அனுப்புற அந்த 14வது வசனம், அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். அல்லேலூயா, முதல் காரியம் தம்மோடு இருக்கவும். அல்லேலூயா, அதுக்கப்புறம் தான் அடுத்து அடுத்து வருது, தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும், அடுத்ததான் பிரசங்கம், அப்புறம் குணமாக்கி பிசாச துரத்துறது. நம்ம என்ன நேர போய் பிரசங்கம், அப்புறம் ஜெபம் பண்றது, ஆண்டவரே இந்த வியாதியை மாற்றும், இந்த குணமாக்காத. ஆனா முதல் நம்ம ஆண்டவரோடு இருந்தோமா? அல்லேலூயா, மெய்ப்பொருளாகி நாம் ஆண்டவரோடு இருந்தோமா? அல்லேலூயா, நீங்க கர்த்தரோடு இருந்தாக்கா மெய்ப்பொருளாகி நாம் கர்த்தரோடு பிரதான மெய்ப்பொருளாகி இயேசுவோடு கூட நாம் காத்திருந்தோம் என்றா தேவனோடு கூட நாம் ஜெபத்துல வேத வாசிப்பிலே பறித்திருப்போமானா நம்ம போய் நிற்கும் போதே அங்கே ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா, நான் போய் நிற்கும் போதே பிசாசு ஓடும். அல்லேலூயா, நான் போய் பிரசங்கம் பண்ண தொடங்கும் போது ஒரு அபிஷேகம் இறங்கும். அல்லேலூயா, நீங்க சொல்லவே தேவையில்லை, நீங்க சொல்லவே தேவையில்லை, ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கு. ஏன்னா முதல்ல நம்ம ஆண்டவரோடு கூட இருந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆண்டவர் அப்படிதான் சொல்ல, நீங்க கூட இருங்க, கூட இருக்கும்போது கற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா, கூட இருக்கும்போது பழகுவோம், கூட இருக்கும்போது தெரிந்து கொள்ளுவோம். அல்லேலூயா, ஒருத்தர் கொடுத்து அறியணும் அப்படின்னா கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு பெரிய தலைவனை கொடுத்து தெரிஞ்சுக்கணும்னாக்கா எடுத்தவனே தெரிய முடியாது. கூட இருக்கிற முதல்ல யார் தெரியுங்களா? டிரைவர் தான், டிரைவர் தான். பிஏ கூட இருந்துட்டு போயிடுவார், ஆனா டிரைவர் பாருங்க எங்க போறாரோ, எந்த இடத்துல தங்குறாரோ, எந்த ரூம்ல தங்குறாரோ, எந்த மீட்டிங்ல தங்குறாரோ, அங்கேயும் கூட இருக்கிறவங்க தான் டிரைவர் அப்படின்னு சொல்லுவோம். தெரிஞ்சுக்க முடியும் எந்த ப்ரோக்ராம்ல அட்டன் பண்றாரு, இல்ல எதை அட்டன் பண்ண போறாரு, எங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரம், எந்த இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இல்லையா, அதே போலதான் நாம் இயேசுவோடு இருந்தாதான் சபைக்கு எப்படி மேய்க்க முடியும் தெரியுங்க. அல்லேலூயா, நம்ம இயேசுவோடு இருந்தாதான் சபைக்கு எப்படி கொடுக்க முடியும் என்பதை கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, நம்ம தேவனோடு இல்லாம, தேவனோடு பழகாம, தேவனோடு நேரத்தை செலவிடாம நம்ம எப்படி போய் சபையை மேய்க்கிறது? அல்லேலூயா, ஸ்பர்ஜன் ஒரு வார்த்தை சொன்னார், கப்பலோற்ற பைலட் என்ன பண்றானா, சுக்கான திருப்புறத்துக்கு அவன் பழகிறான், பயிற்சி எடுக்கிறான். நம்ம எவ்வளவு டிரைவிங் ஸ்கூல் பார்க்கறோம், எதுக்கு? எடுத்த உடனே கார்ல உட்கார முடியுது, ஓட்ட முடியாது, பழக்கம். நம்ம அழக ட்ரெஸ் எல்லாம் உடுத்துறோம், இந்த ட்ரெஸ் நேத்திய தைக்கிற டெய்லர் எப்படி ஆகுறாங்க? குறைஞ்சது ஒரு 6 மாசம் ஆச்சு, அவங்க பழகிறாங்க, அப்புறம்தான் நேர்த்தியான ஒரு ஆடை வருது. ஆனா நம்ம மட்டும்தான் பழகிறதும் இல்ல, நேரத்தை செலவு பண்றதும் இல்ல. அல்லேலூயா, என்னைய சேர்த்து தான் சொல்றேன், கூட இருக்கிறதுக்கும் கூட இல்லாம இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா, தேவனோடு இருக்கிறதுக்கும் தேவனோடு இல்லாம போய் நேரா நிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா, தேவனோடு ஜெபிக்கிற தேவனிடத்துல ஜெபிக்கிறதுக்கும் ஜெபிக்காம போய் நின்று பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, மாற்றம் இருக்குது. அல்லேலூயா அல்லேலூயா, மேய்ப்பர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். மேய்ப்பர்களாய் வைத்திருக்கிற நம்ம, மேய்ப்பர்களாய் இருக்கிற நம்ம சபையில போய் முதல் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி தேவனோடு கூட நேரத்தை செலவிடும். அல்லேலூயா அல்லேலூயா, நீங்க ஆயத்தமா இல்லைன்னா, நம்ம ஆயத்தமா இல்லைன்னா, நான் ஆயத்தமா இல்லைன்னா பேச முடியாது. அல்லேலூயா, சொல்ல முடியாது, கருத்தை சொல்ல முடியாது, ஆண்டவர் சொன்னதை சொல்ல முடியாது. அல்லேலூயா, ஆயத்தம் வேணுங்க, ஆயத்தம் வேணுங்க. சபையை குறித்து நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், சபையை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் நம்மை மேய்ப்பர்களாய் வைத்திருக்கிறார், முதல் தகுதி மேய்ப்பர். இரண்டாவதாக வாசிக்கலாம், இரண்டாவது காரியத்தை குறித்து நான் வேகமா போறேன். இரண்டாவது காரியம் லூக்கா 17வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 7வது வசனம் தொடங்கி 10 வரைக்கும் உள்ள வசனம் வாசித்தேன்.
உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலில் இருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? தான் கட்டளையிட்டவர்களை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளைப்பட்ட யாவத்தையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். முதல் காரியம் மேய்ப்பன் என்ற தகுதி. இரண்டாவது நான் குறிப்பிடுவது காரியம் வேலைக்காரன். அல்லேலூயா. தலைமைத்துவத்துல வச்சிருக்கிற நமக்கு இரண்டாவது தகுதி வேலைக்காரன். அல்லேலூயா. அதாங்க இயேசு ஓமே சொல்லும்போது அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் என்று சொல்ல வேண்டுமா? அல்லேலூயா. நீங்களும் நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், வேலைக்காரன். இத என்ன சொல்ல வேண்டுமா? கடைநிலை ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லுவது இன்னும் சால சிறந்தது. அல்லேலூயா. நீங்களும் நானும் கடைசில வேலை இருக்கக்கூடிய வேலைக்காரன். அல்லேலூயா. கடைசியில இருக்கிறவங்க தான் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான், தாழ்த்துகிறவன் தான் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப கடைசி நிலையில இருக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. மறந்து போகக்கூடாதுங்க. அப்ப வேலைக்காரனா இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை தலைமைத்துவத்தில் வைத்திருக்கிறார். நம்ம ஒரு தலைவனா இருக்கிறது அப்புறம் தான், தலைமைத்துவத்துக்கு போறதுக்கு முன்னாடி வேலைக்காரனா இருக்கணும். இயேசு இதை சொல்லும் போது அநேக இடத்த சொன்னார். இயேசு இதை சொல்லும் போது சொல்லியிருக்கிறேன், இயேசு சொல்லும் போது சொல்லியிருக்கிறேன், நீ எல்லாத்துக்கும் தலை முதல்ல இருக்கணும்னா நீ முன்பு போய் என்ன பண்ண, வேலை செய். பணிவிடைக்காரனாயிரு. பணிவிடைக்காரன் பணிவிடை ஆவி நமக்கு தேவைங்க. அல்லேலூயா. நம்ம பணிவிடைக்காரர்களா இருக்கும்போதுதான் இந்த தேவன் கொடுத்திருக்கிற இந்த சபையை மேய்க்க முடியும், கண்காணிக்க முடியும். அல்லேலூயா. சபை நமக்குள்ள ஆசீர்வாதமா இருக்கும், சபை நமக்குள்ள வளரும். அல்லேலூயா. தேவன் நம்மை ஒரு வேலைக்காரனாக வைத்திருக்கிறார். ஆதிகாமத்துல 45:20 வசனத்தை வாசிக்கும் பொழுது அன்றைக்கு அங்கே யோசேப்பு ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறார். தன் அடிமையா இருந்தார், கடைநிலையில இருந்தார், இப்படிப்பட்ட இடத்துல இருந்தவரை உயர்த்தினார். பார்வனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பாருங்க, இத ஒரு தேவதாஸ் சொல்லும்போது சிறைச்சாலையில் இருக்கும்போது அவருக்கு ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க, 100 வச்சுங்க, இல்லைன்னா 200 வச்சுங்க. சிறைச்சாலையில் இருக்கும்போது பேஜ் நம்பர் 200. இப்ப கத்தர் உயர்த்திட்டார், கத்தர் உயர்த்திட்டார். உயர்த்தின பிறகு அவருக்கு நம்பர் 2, நம்பர் 2, அதாவது 1 பார்வன், 2 இவர். அல்லேலூயா. அப்படித்தானே வசனத்துல வாசிக்கிறோம், என்னுடைய இரண்டாவது ரகத்துல கூட்டிட்டு போய் பறைசாற்றுங்க. அல்லேலூயா. என்னுடைய இரண்டாவது ரகத்துல கூட்டிட்டு போய் தேசம் எங்க உள்ளாக கொண்டு போங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்துல நம்ம இருக்கும்போது ஒரு வேலைக்காரனாய் நம்ம அர்ப்பணிக்கும் போது தேவ சமூகத்துல நம்ம ஒரு தாழ்த்தி வேலைக்காரனாண்டவர், நீர் என்னை சபையில வைத்திருந்தாலும் சபையினுடைய தலைமைத்துவத்துல என்னை வைத்திருந்தாலும் நான் உமக்கு முன்பாக ஒரு வேலைக்காரன், சபையில ஒரு வேலைக்காரன், நீர் என்னை வைத்திருக்கிற அந்த இடத்துல ஒரு வேலைக்காரன் என்று சொல்லி நம்மை கடைநிலைக்கு தள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களை வைத்திருக்கிற இடத்துல நீங்க தான் உயர்வானவங்க. அல்லேலூயா. நான் ஊழியத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இருக்கிற ஒரு கிராமம், பிறந்து வளர்ந்ததெல்லாம் டவுன் தான். ஊழியத்தை இங்க கற்றுக்கொண்டு, ஊழியத்தை என்னுடைய தகப்பனாரோடு பயிற்சி பெற்றுக்கொண்டு இன்றைக்கு கத்திரியை ஒரு கிராமத்துல போய் வைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஒரு அனுபவத்துல சொல்றேன், பாருங்க, நாங்க போய் வேலை செய்யணும். அங்க இருக்கிற ஜனங்களுக்கு படிப்பு கிடையாது, படிப்பறிவு இல்லை, சபை அங்கே இல்லை, இயேசுவை பற்றி தெரியாது. திருவண்ணாமலை மாவட்டம் பாவப்பட்டுங்கிற அந்த 15 கிலோமீட்டர் உள்ள கிராமம், அன்னை திருவண்ணாமலை வரைக்கும் வந்திருக்கிறாங்க, ஆனால் வீடு வரைக்கும் வர முடியல, அடுத்த முறை வருவாங்க. பாருங்கள், நாங்கள் போகும்போது ஒரே ஒரு அம்மா, அவங்க தான் இருந்தாங்க. 2006 சொல்கிறேன், 2006 போயிட்டு நான் அந்த ஊழியை பொறுப்பெடுக்கும்போது ஒரே ஒரு அம்மா, அவங்க தான் முக்காடு போட்டுக்கிட்டு இயேசுவை தெரியும், ஆனால் ஒரு அரைகுறையாக வந்திருந்தாங்க. பாருங்கள், இன்றைக்கு தேவ கிருபையில அதே தலைமைத்துவ பொறுப்புல ஆண்டவரை வைத்து கனப்படுத்த, அவருக்கு முன்னாடி சொன்னேன், ஆண்டவரே, நான் ஒரு வேலைக்காரன், நான் ஒரு வேலைக்காரன், ஒரு கூலிக்காரன், ஒரு இன்னோசன்ட், நான் என்ன அறியல, கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு நாளும் கற்று. இந்த 10 ஆண்டுகள்ல தேவன் ஒரு சபையை கட்டி ஏறக்குறைய 15 லட்சத்துக்கு பொறுமான ஒரு சபையை நடத்த பொறுப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தாழ்மையா சொல்றேன், அந்த பொறுப்புல என்னை பயன்படுத்துகிறார்.
ஒரு ஐக்கியத்திலிருந்து எங்களை கட்டி கொடுத்துருக்குறான், அந்த பொறுப்புல தான் இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய சாவி கீச்சை என்ன வீட்டில் வச்சுட்டு வந்து எல்லா கண்ட்ரோலும் என் கையில் தருது இல்லையா. அது மாத்திரமல்ல, கிராமத்துல இருந்து இப்ப டவுன்ல ஒரு கிளை சபையை தொடங்கி இருக்கிறோம் இல்லையா. போன 20-ஆம் தேதி தான் எங்களுடைய தலைமை போகுது வந்து சபையை தொடங்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இல்லையா. எங்க இருந்து அங்க ஸ்டெப் பண்ணிருக்கோம் இல்லையா. அப்போ தலைமைத்துவத்தில் இருக்கிற நம்ம முதலாவது மேய்ப்பர்கள் என்ற நிலையை மறக்க கூடாது, மேய்ப்பர்கள் என்ற தகுதியை மறக்க கூடாது. இரண்டாவது வேலைக்காரன் என்ற தகுதியை மறக்கவே கூடாது இல்லையா. அப்போ அந்த யோசிப்பு தன்னுடைய சகோதரர்களை அறிந்து கொண்ட பிறகு தன்னுடைய சகோதரர்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னாராம். அதாவது ஆதியாகமத்தின் புத்தகம் 45:20 கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அவர்கள் கட்டளையிட்டான், அதாவது நான் இட்ட கட்டளைப்படி செய்யுங்கள் அப்படிங்கிறான். ஆதியாகமம் 45:20 உனக்கு நான் இட்ட கட்டளின்படி செய்யும். அடுத்து 21 படிங்க, அப்படியே செய்தார்கள். அல்லேலூயா. வேலைக்காரர்களாக எனக்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய காரியம் தாங்க, கர்த்தர் சொன்னத செய்யணும், கர்த்தர் சொல்றத அப்படியே செய்யணும் இல்லையா, அப்படியே செய்யணும். மாத்தக்கூடாது. ஆண்டவரே நான் வேணா இப்படி மாத்திர எனக்கு லகுவா இருக்கும் இல்ல இல்லையா. ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ இதை இப்படிதான் செய்யணும். ஓ, தண்ணி இல்லாத இடத்துக்கு போனா போன ஆண்டவரே, அங்க போனா தண்ணி இருக்குமா? நாங்க ஊருக்கு போகும்போது அப்படிதான் சொன்னோம். என்னுடைய தகப்பனார் தாயாரும் என்னுடைய எல்லாம் ஜெபம் பண்ணி அனுப்புனாங்க, கொண்டு வந்து விட்டாங்க. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி தண்ணியை நாங்க பார்க்கல, அங்க இருக்குமா தண்ணி வசதி, இருக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குமா இல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கல. நாங்க இருக்க வேண்டிய வீடு ஆயத்தமா இருக்குமா கேட்கல. டாய்லெட் பாத்ரூம் வசதி இருக்குமா கேட்கல. ஆனா ஆண்டவர் சொன்னார் போ, சபை இல்லாத இடத்துக்கு போ, இயேசு அறியாத இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். ஆயத்தப்பட்டோம், ஜெபித்து கொண்டு வந்து விட்டாங்க. ஆனா நாங்க போயிருந்த இடத்துல எல்லாம் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, வீடு ஃபெசிலிட்டி இருக்குது, நாங்க எங்களுக்கு வேண்டி என்னென்ன எதிர்பார்க்கலையோ அதெல்லாம் இருந்துச்சுங்க அல்ல, இன்ற வரைக்கும் இருக்குது அல்லையா. கிராமத்துல இதோட 4 வீடு நான் மாறி வந்துட்டேன், 4 வீட்லயும் வாட்டர் ஃபெசிலிட்டி தாங்க, டாய்லெட் ஃபெசிலிட்டி தாங்க, ஓடல ஏறல. ஆனா நாங்க இருக்கிற வீடுகள்லாம் நான் ஒருத்தர் சொல்றாரு, அவங்க பிள்ளைகளுக்காக அந்த டாய்லெட் பாத்ரூம் கட்டினாங்க, வீடு கூரை வீடு, மண்ணு வீடு, நான் 3 தலைமுறைக்கு முன்னாடி கட்டின வீடு. தன்னுடைய பிள்ளைக்காக அந்த வசதி செஞ்சாரு, பிள்ளைங்க சென்னை பக்கமா ஓடி, அதாவது அங்க டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாங்க. இப்ப அந்த வீடு சொன்ன நாங்க போய் அதுல குடியிருந்தோம் அல்லேலூயா. நமக்காகவே கத்தரு கட்டுப்பான ஆயிருந்தோம். இப்ப இருக்கிற வீடு பெரிய அந்த பூர்வீகமானவர், அந்த ஊர்லயே இருக்கக்கூடியவர், தலைமுறையா இருக்கக்கூடியவர். பாருங்க, நான் அந்த வீட்டுக்குள்ள போன உடனே அந்த சபையில இருக்கிற விசு, எங்க சபையில இருக்க விசுவாசிங்க வந்து சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, கத்தர் இப்படிதான் நடத்துவாரோ அப்படின்னாரு. சொல்லுங்க ஐயா என்ன விவரம் அப்படின்னாக்கா, நான் என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டனோ இப்ப நீங்க இருக்கிற வீடு எனக்கு பங்காளி வீடு. நான் என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டனோ அன்னைக்கு நான் சபைக்கு வரும்போது ஒரு முறை என்னை நிறுத்தி, உன்னைய துரத்துறதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல வந்திருக்கிற அந்த கிறிஸ்தவனை துரத்தணும், ரெண்டாவது அவனோட உன்னையும் போன்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் துரத்தணும் அப்படின்னாங்க. ஆனா ஆச்சரியம் என்ன, அந்த வீட்டுக்காரங்க துரத்தப்பட்டு போயிட்டாங்க, இன்னைக்கு நாங்க அந்த வீட்டுல குடியிருக்கோம். கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க போன விதமே அப்படிதான் போயிருக்கிறாங்க, அவங்க போன விதமே அப்படிதான், சொந்த பந்தமெல்லாம் அவங்க பங்காளிகளாம் சேர்ந்து இனிமே நீங்க இருக்க கூடாது, ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஏற்கனவே ஒரு 25 கிலோமீட்டருக்கு இங்க இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்துட்டு அங்க போய் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு இப்ப அவர் அங்க இருக்கிற ஒரே வீடு, நாங்க இருக்கிற வீடு மட்டும்தான் இருக்குது, மீது எதுவுமே இல்லை, லேண்டு விவசாயம் போருக்கு எல்லாமே இல்லை, எல்லாத்தையும் வித்துட்டு அங்க போய் வாங்கிட்டாரு. பாருங்க சொல்றாரு, அப்போ உங்களுக்காக தான் ஆண்டவர் இப்படி துரத்துனாரோ, ஏன்னா அவர் எங்களை துரத்தணும்னு சொன்னவர், அவர் எங்களை துரத்த வேணும்னு சொன்னவர், உன்னையும் துரத்தணும், இங்க வந்திருக்கிற இயேசுக்காரனையும் துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நாங்க துரத்தப்படல, சொன்னவங்க தான் துரத்தப்பட்டிருக்கோம் அல்லேலூயா. ஏன்னா நம்ம வேலைக்காரங்க அல்லேலூயா. இயேசுக்குள்ள நமக்கு ஒரு கூலிக்காரன், சபையில இருக்கிற நம்ம, தலைமைத்துவத்தில் இருக்கிற நம்ம மறந்து போகக்கூடாது. ரெண்டாவது காரியம் ஒரு வேலைக்காரன் அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரோ, என்ன பேச சொல்றாரோ, என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யணும் அல்லேலூயா. 13வது நூற்றாண்டுல ஒரு கேத்தரின் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, ஒரு அம்மையார் வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்களை குறித்து ஒரு சரித்திரத்தை நான் வாசித்து கேள்விப்பட்டேன்.
ரொம்ப பயங்கரமான ஒரு சரித்திரம். கொஞ்சம் தான் கேள்விப்பட்டேன் அதை குறித்து, ஆனா அந்த புத்தகம் கிடைச்ச வாங்கி முழுமையும் வாசிக்க நான் விரும்புகிறேன். பாருங்க, அவங்க நல்ல ஒரு அந்த நாட்களில் நல்ல செல்வந்தர் குடும்பத்துல பிறந்த நல்ல, அதாவது கூட அநேக சகோதர சகோதரோடு பிறந்த இந்த அம்மா ஒரு பாரம்பரிய திருச்சபை, ஆசிய திருச்சபை சார்ந்தவங்க. அன்றைக்கு இது போல ஆவிக்குரிய சத்தியங்கள் அடங்கிய சபைகள் கிடையாது, வளர்ச்சி இல்லை. ஆனாலும் அந்த பாரம்பரிய சபையில இருக்கும்போது வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் பேசினாராம், நீ எனக்கு ஊழியம் செய்யணும், வேலைக்காரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்படி ஆண்டவர் பேசும்பொழுது, ஆவியானவர் பேசும்பொழுது, எனக்கு வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது, நான் போய் எங்க ஊழியத்தை செய்யறது அப்படின்னு சொல்லி இவங்க ஜெபம் ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு ஒரு முறை உன் வீட்டை விட்டுட்டு கிளம்பு, நான் சொல்ற காரியத்தை போய் செய்ய அப்படின்னு கிளம்புனாங்க. போகும்போது சொன்னாங்களாம், அப்பா அம்மா கூட பிறந்த பிரதர்ஸஸ் எல்லாம் பார்த்து என்னை ஆண்டவர் ஊழியத்துக்காக போக சொல்றாரு, வேலைக்காரிய போக சொல்றாரு, நான் போறேன் அப்படின்னு அவங்க எல்லாம் தடை பண்ணினாங்க. இருந்தாலும் அந்த வார்த்தையை அவங்க எடுக்கல, கத்தர் சொல்லிட்டார், ஆவியான சொல்லிட்டார், போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதப்பட்டு போனாங்க. போகும்பொழுது ஒரு இடத்துல வந்து தங்கிட்டு அவங்க தெருவில் நின்றுட்டு இருக்கும்போது, ஆண்டவரே நான் எங்க போகணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த கடைசி வீட்டுக்கு போறேன். அங்க ஒரு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி மார்பக புற்றுநோயில வியாதியில வேதனைப்பட்டு, அன்றைக்கு நவீன மருத்துவ வசதி கிடையாது. இந்த சகோதரி அந்த மார்பக புற்று நோயினாலே வியாதியிலே ரொம்ப நொந்து வேதனைப்பட்டு சரீரமெல்லாம் உருவழிந்து கொண்டிருக்கு, சதையெல்லாம் உருவழிந்து கொண்டிருக்கு. துர்நாற்றம் அந்த ஏரியாவில் நடக்கும் போதே இந்த வீட்டிலிருந்து கவல் வாட துர்நாற்றம். இப்படிப்பட்ட இடத்துக்கு ஆண்டவர் அனுப்பின, போ ஊழியத்தை செய் அப்படின்னு போனாங்க. கத்த சொன்ன மாதிரி அந்த சகோதரிக்கு சேவை செஞ்சாங்க, வேலைக்காரியில் சேவை செய்யுங்க. அந்த சகோதரியை தொட்டு தொடச்சி கழுவி அப்படியே செய்தாங்க, ஜபம் பண்ணாங்க. ஆண்டவர் சொன்னாங்க, டெய்லி நீ இதுதான் செய்யணும், இதுதான் ஊழியம் அப்படின்னா பாருங்க செய்துட்டே இருந்தாங்க. இப்போ இந்த வியாதியோடு இருக்கிற அந்த அம்மாவுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு, ஒரு மாற்றம். அதாவது தன்னுடைய ரணத்திலிருந்து, அந்த வேதனையிலிருந்து, அந்த துக்கத்திலிருந்து ஒரு மாற்றம், சுகம் கிடைக்க ஆரம்பிச்சு. சுகம்னா ஒரு, அது எப்படின்னா அவங்க உணர்றாங்க, இது வரைக்கும் சுத்தம் பண்ணப்படாம இருந்த சரீரம், தூய்மை செய்யப்படாத இருந்த சரீரம் இப்ப சுத்தமாக அவங்களுக்குள்ள ஒரு சுகம் ஏற்படுகிறது. பாருங்க, இவங்க இந்த அம்மா காலையில் எழுந்து வழக்கம் போல செய்யக்கூடிய காரியத்துல அன்றைக்கு அவங்க ஜெபிக்கிற வழக்கத்தினால லேட் ஆயிடுச்சு. இப்ப இந்த அம்மா எழுந்துச்சு உட்காந்து, என்னம்மா நீ இன்னைக்கு வரத்துக்கு லேட் ஆயிட்டு இருக்குது, அந்த அளவுக்கு இவங்க ஆரோக்கியம் ஆயிட்டாங்க. இல்லையா பாருங்க, வந்து வழக்கம் போல செஞ்சிருந்தாங்க. ஒரு நாள் அவங்க அந்த வழக்கத்தின்படி ஆண்டோட ஊழியத்தை செய்யறதுக்காக வந்த பொழுது ஒரே கொமட்ட வாமிட் வர மாதிரி ஒரு ஃபீலிங். அப்ப சொன்னாங்க, ஆண்டவர் இது வரைக்கும் எனக்கு இந்த சரீரத்தில் என்னுடைய, அதாவது அவங்களுடைய சரீரத்தில் இது மாதிரி இல்லையே, ஏன் இன்னைக்கு இப்படி இருக்குது, அந்த வேலையும் செய்ய முடியல. உங்க சொன்னாங்க, நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன், இன்னைக்கு ஏன் இந்த செய்ய முடியாத படிக்கு இப்படிப்பட்ட ஒரு தடை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த காரியத்தை தாங்கி தக்கு பிடித்து அப்படியே செய்யறாங்க. முடியல பாருங்க, எப்பம் போல வழக்கம் போல பாத்திரத்தை எடுத்து கழுவுனாங்க, தண்ணீரை பிடிச்சாங்க. ஆண்டவர் சொன்னாராம், அதாவது அவங்க சரீரத்துக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, என்ன தடை செய்கிற இந்த மாமிச சிங்க இனி வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு கழுவுன அந்த தண்ணியை கட கடகடன்னு குடிச்சிட்டாங்க. கழுவி எடுத்த அந்த சரீரத்தினுடைய அந்த அழுக்கு தண்ணிய மடமடமன்னு குடிச்சிட்டாங்க. குடிச்சு சொன்னாங்களா, மனமே என் இருதயமே என் சிந்தனையே, தேவன் எனக்கு இட்ட, தேவன் எனக்கு கொடுத்த வேலையை செய்யக்கூடாதபடிக்கு இனிமே நீ எனக்கு தடையா இருக்கக்கூடாது. வேலையிலையா என்னுடைய மனமே, இனிமே எனக்கு தேவன் சொன்ன கட்டளையை செய்யக்கூடாத படிக்கு எனக்கு நீ தடையா இருக்க கூடாது. அதுக்கு தண்டனை இதுதான் இல்லையா, அதுக்கு தண்டனை இதுதான். பாருங்க, இன்றைக்கு வரைக்கும் இந்த 21வது நூற்றாண்டு வரைக்கும் அவங்க பேசப்பட்டு இருக்கிறாங்க. செய்த அந்த வேலையினுடைய அந்த தியாகம், அன்றைக்கு செய்த அந்த வேலை, அன்றைக்கு செய்த அந்த ஊழியம், அன்றைக்கு செய்த அந்த கடைநிலை ஊழியத்தினுடைய அந்த பிரதிபலன் இன்றைக்கும் தேசத்தில் அவங்க உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அலையிலையா, இன்றைக்கு நாம் வேலைக்காரர்களால் சேவை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை குறித்து பேசுவார். அலையிலையா, கர்த்தர் உங்களை குறித்து பேசுவார். அலையிலையா, வேலைக்காரன் என்றுதான் அந்த தகுதியை மறக்க கூடாது. அலையிலையா, அடுத்து தேர்டு மூன்றாவது காரியம் வாசிக்கலாம், மத்தேயு 25வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 14-19 வரைக்கும் உள்ள இந்த வசனங்களை வாசிக்கலாம். பரலோக
ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்தைகளை அவர் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு இடத்தில் 5 தாளந்தும் ஒரு இடத்தில் 2 தாளந்தும் ஒரு இடத்தில் 1 தாளந்துமாய் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகுகாலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்திலே கணக்கு கேட்டான். அப்போ எஜமான் கணக்கு கேட்டா வேலைக்காரன் என்ன பண்ணுங்க, கணக்க சொல்லணும், ஒப்புவிக்கணும். அப்ப 3வது காரியம் தலைமைத்துவத்துல இருக்க நமக்கு எனக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்குதுங்க. மறக்க கூடாது. முதல் காரியம் மெய்ப்பன் என்ற பொறுப்பு மறக்க கூடாது. 2வது வேலைக்காரன் கடைநிலை ஊழியக்காரன் என்ற அந்த பொறுப்பு மறக்க கூடாது. 3வது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. எஜமானராக இயேசு வரும் பொழுது நம்ம கணக்கு ஒப்புவிக்க, இந்த பகுதி நல்ல தெரிஞ்சதுதான், இந்த வேத சத்தியம் நல்ல தெரிஞ்சதுதான், நம்ம சபையில எடுத்து சொல்லக்கூடிய காரியங்கள் தான். ஆனாலும் இந்த நோக்கம் என்னவென்றால் கணக்கு ஒப்புவிக்கணும். கணக்கு ஒப்புவிக்கிறவங்க நம்ம, ஏதோ ஆண்டவர் கொடுத்துட்டாரு, இஷ்டம்தான், நம்ம இஷ்டம்தான் இல்ல. அல்லேலூயா. அப்போ சொன்ன சபைக்கு ஞாபகப்படுத்தும் போதுதான் சொல்றாரு, மனுஷ அதாவது தேவனுக்கு மாத்திரமல்ல மனிதர்களுக்கு முன்பாகவும் நாம யோக்கியமானவங்களாய் நடக்க பிரயாசப்படுகிறோம். இல்லையா, தேவனுக்கு மட்டும் இல்ல, தேவனுக்கும் பூமியில இருக்கிற மனுஷர்களுக்கும். அப்போ மனிதர்களுக்கும் சரி, தேவனுக்கு முன்பாக நம்ம உத்தமர்களாக இருக்கணும். இல்லையா, கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வேதத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயன் புஸ்தகம் 14:13, மத்தேயு 12:36, எபிரேயர் 4:13 நினைக்கிறேன், எபிரேயர் 4:13, மத்தேயு 12:36, இந்த 2 வசனத்தை படிக்கும்போது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி மத்தேயுல இயேசு சொல்லுவாரு. எபிரேயர்ல அதை எழுதினவர் சொல்லுகிறார், ஒன்றும் இல்ல, சகலம் அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமா இருக்கு, நிர்வாணமா இருக்குது. அவருக்கே வேலை கொடுத்த கத்தருக்கே, பொறுப்பை கொடுத்த கத்தருக்கே, நமக்கு ஊழியை தந்த கத்தருக்கே, சபையை கொடுத்த கத்தருக்கே, தேவன் நம்மை நியமித்த கத்தருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. கத்தருக்கு நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு தாளந்தை கொடுத்தவர், தாளந்தை கொடுத்தவர் நிச்சயம் வந்து கணக்கு கேட்பார். ஓ தாமதிக்கிறார் சொல்லி விட்டுடக் கூடாது. திராட்சை தோட்டத்தை விட்டார், திராட்சை தோட்டத்தை தன்னுடைய வேலைக்காரனுடைய கையில கொடுத்தார். இன்னொரு பகுதியில் என்ன சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம், அறுப்பு காலம் வந்துருச்சு, போப்பா முதல்ல ஒரு வேலைக்காரன் அனுப்புறார், அடிச்சு போடுறாங்க, இவன் வந்துட்டான், இவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சு கூப்பிட்டு அனுப்புறாங்க, தன்னுடைய வாரிசே அனுப்புறாரு. பாருங்க, இவன் தான் சுதந்திர வேலை, இவனையும் போட்டு தள்ளிடா, போ தள்ளிட்டாங்க. கடைசியில அவரே வராருங்க. ஏன்னா கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. கணக்கு ஒத்துழைக்கணும். அல்லேலூயா. கொடுத்தத நிச்சயம் கணக்கு கேட்பாருங்க. அல்லேலூயா. சபையில 1, 2, 10, 1000 கணக்கு கொடுக்கணும். மறக்க கூடாது. கணக்கு ஒப்புவிக்கிறவர்கள் நாம. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவ பாசுரில் தேவனுடைய பண்ணையில வேலை செய்கிற நீங்களும் நானும் தேவன் வருவான், எஜமானராகி கத்தர் வருவார், கணக்கு கொடுக்கணும். அந்த 25 பார்க்கும்போது 20, 22, 24 அப்படியே 25, 26 எல்லாம் கவனிக்கும் போது கணக்கு சொல்றாங்க. முதல்ல வர்றாரு, முந்தி 5 வாங்கினவர் சொல்றாரு, நீ கொடுத்தீங்க அந்த 5 போயிட்டு நான் வியாபாரம் பண்ணினேன், இன்னொரு 5, 10 அப்படின்ற கணக்கு கொடுக்கிறார். அவருக்கு உயர்வான இடத்தை கத்தர் கொடுக்கிறார். திருப்பி 2 வாங்கினவர் சொல்றாரு, ஆனா 1 வாங்கினவர் சொல்றாரு, நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும். பாருங்க எவ்வளவு கடினமான இருதயத்தோடு பதில் சொல்றோம். நிக்க கூடாதுங்க, தேவன் வருவார், கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. மந்தமாய் போய்விடக்கூடாது. வேதம் சொல்லுகிற நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், இப்படி இருக்குது. அதாவது தன் வேலையில ஜாக்கிரதை உள்ளவனை கண்டாயானா அவன் நிக்க வேண்டிய இடம் எங்க தெரியுங்களா,
நீசனுக்கு முன்னாடி இல்ல, மனுஷனுக்கு முன்னாடி இல்ல, அவன் நிக்கிற சாதாரண மனுஷனுக்கு முன்னாடி இல்ல, ராஜாவுக்கு முன்னாடி கணக்கு எழுதி நிப்பாங்க. அலையிலையா, அலையிலையா. அப்ப வேலையில ஒரு ஜாக்கிரதை, வேலையில ஒரு எச்சரிப்பு, வேலையில ஒரு கவனம், மந்தையின் மேல ஒரு மேய்க்கக்கூடிய அந்த மந்தையின் மேல ஒரு கவனம். நம்ம அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் நானும் நிக்க வேண்டிய இடம் இங்க இல்ல, நீசம் அல்ல, அல்லது சாதாரணமான இல்ல, அரண்மனையில நிக்கணும். அலையிலையா, ராஜாவினுடைய மாளிகையில நிக்கணும். அலையிலையா, தேவனுக்கு முன்பாக நிக்கணும். அலையிலையா, பூமியிலும் நிக்க பரலோகத்தில் நிக்க வைப்பாரு. அலையிலையா, அலையிலையா. நம்ம தான் கோத்திரங்களை ஆளுகை செய்யறவங்க, கோத்திரங்களை நியாயம் விசாரிக்கிறவங்க. அப்ப நம்ம இந்த பூமியில இருக்கும்போது கணக்கு ஒப்பு வைக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அலையிலையா, அலையிலையா. அப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இடத்துல, தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த ஸ்தலத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்க பிரயாசப்படணும். அலையிலையா, அலையிலையா, அலையிலையா. அப்படி பிரயாசப்படும் பொழுது அவர் நம்மை நிறைவே நம்மை உயர்த்துவார். அலையிலையா, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காதே காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காதே காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொரு சாதனை அவர் வருவாரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொரு பதனை அவர் வருவாரை காத்துக் கொள்வேனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்வலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்வலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானார். லேலியா, ஏதோ பாட்டை பாடிட்டு அப்படியே போயிடக்கூடாது. லேலியா, அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக நம்ம சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை மேய்ப்பனாய் வைத்திருக்கிறீர். அல்லேலூயா. என்னை ஒரு வேலைக்காரனாய் வைத்திருக்கிறீர். அல்லேலூயா. என்னை ஒரு ஆண்டவரே கணக்கு ஒப்புவிக்கிறவனாய் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நிலையில என்னை பயன்படுத்தும், இந்த நிலையில என்னை பயன்படுத்தும், ஊழியத்துல பயன்படுத்தும் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் தேவனோடு கூட இருக்க நாம் பிரயாசப்பட வேண்டுங்க. அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. தேவன் உங்களோடு இருந்து இனி அடுத்து பார்க்கும்பொழுது ஒரு வசனம் இருக்குது. அதாவது ஏசாயா 60 கடைசியில் அந்த வசனம் சொல்லப்படுற சின்னவன் சொல்லுங்களேன், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியும் ஆவான். அல்லேலூயா. அப்போ சின்ன ஒரு சபை அப்படின்னு சொன்னா கூட நம்மள்கிட்ட இருக்க வேண்டிய எத்தனாத்துமாங்க, ஆயிரம். அல்லேலூயா. தகப்பனா சொன்னார் நோக்கம் ஆயிரம். அல்லேலூயா. உபாகம் 1:11 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம். இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்கு அலையிலையா, அதே நிலையில கத்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு சின்ன பச சின்ன சத அப்படி சொன்ன எத்தனை இருக்கணுங்க சொல்லுங்களேன். அலையிலையா, அலையிலையா. நாங்களும் அப்படித்தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்களும் அப்படித்தான், கிராமமா இருக்கட்டும், அது டவுனா இருக்கட்டும், பட்டணமா இருக்கட்டும், மலையா இருக்கட்டும், என்ன இடமா இருக்கட்டும், சின்னவன் ஆயிரம். அலையிலையா. சிறியவன் என்று ஒரு தேசத்தையே அலையிலுயா கத்த நம்முடைய கையில கொடுக்க போகிறார். அலையிலுயா, அலையிலுயா. ஒரு பட்டணத்தையே நம்ம ஆள போகிறோம். அலையிலுயா. தேவன் நம்ம தனிமைத்துவத்துல கத்து நம்ம வைத்திருக்கிறார். அலையிலுயா. அருமையான தேவ தாசர்ல கத்தருடைய ஊழியர்ல, ஒருவேளை நீங்க இருக்கிற இடத்துல ஒரு சிறுமியா ஒரு எளிமையா இருக்கலாம், கத்தர் உங்களை உயர்த்துவார். அலையிலுயா. கத்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு ஆராதனை ரெண்டு ஆராதனை மாற போதுங்க. அலையிலுயா. ஒரு ஆராதனை ரெண்டு ஆராதனை ரெண்டு நாலு அப்படியே பொறுக்கணும். அலையிலுயா. 36:37 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்னிடத்துல விண்ணப்பம் பண்ண வேண்டும், அப்பொழுது மந்த பெறுகிற மாதிரி. அலையிலுயா. ஆனா நம்ம விண்ணப்பம் பண்றது இல்ல, ஆனா பெருகணும் பெருகும் நினைக்கிறோம். நினைவை மாத்துங்க. அலையிலுயா. விண்ணப்பமா மாத்துங்க. அலையிலுயா. பிலிப்பியன் 4:6-7 வசனம் சொல்லுது, விண்ணப்பத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் வேண்டுதலோடும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அலையிலுயா, அலையிலுயா. உங்களுடைய இதுவரைக்கும் இருக்கிற 1 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் ஜெபம் அப்படியே மாறட்டுங்க. மல்டியா மாறட்டுங்க, மல்டிப்ளையா மாறட்டும். அலையிலுயா,
அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மணி நேர ஜெபம் ரெண்டு மணி நேரமா மாறட்டும், உங்களுடைய எல்லையில் மாறட்டும். அல்லேலூயா, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, உங்க ஜெப நேரம் மாறணும். அதுவே தேவன் நம்மை வைத்திருக்கிற அந்த தலைமைத்துவத்துல, ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற அந்த இடத்துல தேவனோடு இருக்கிற நேரம் பெருகட்டும். அல்லேலூயா, நீங்க கர்த்தரோடு இருக்கிற நேரம் இல்லாம கர்த்தரிடத்துல கற்றுக்கொள்ளாம எப்படி நீங்க சபையை போஷிக்க முடியும்? அல்லேலூயா, அதனால தேவனிடத்துல நம்ம முத மாறுவோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அவருக்கு கமாண்ட் கொடுக்கறதல்ல, அவர் நமக்கு கமாண்ட் கொடுத்தது நிறைவேற்றணும். அவர் சொன்னதை செய்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல விளக்கத்தை கொடுத்தாங்க, அதாவது எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க, எழுப்புங்க. முதல் எழும்பணும். அல்லேலூயா, எழுந்து நிற்கணும், எழுந்து நிற்கணும். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் ஒரு துண்டு அப்பத்துக்காக இறங்க தெரிய இடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா, நீதிமான் ஏழுதார விழுந்தாலும் எழுந்திருப்பான். அல்லேலூயா, அதே இந்த வருகிற 10வது மாதத்துல கர்த்தர் உங்களை இருக்கிற இடத்துல மல்டிப்ளை தான். அல்லேலூயா, உங்களை விரிவாக்க போகிறார், விரிவாக்க போகிறார், விரிவாக்க போகிறார். அதுவே நம்முடைய நேரங்களை பெருக்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.